வாக்குப்பதிவின் போது பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரும் வழக்கில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நேரில் அழைத்து 5 கேள்விகளுக்கு விளக்கம் பெற்றுள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்யக்கூடிய ஆபத்து இருப்பதால் விவிபேட்டில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணக்கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விவிபேட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் பொருத்தப்பட்டுள்ளதா, மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது ஒருமுறை மட்டும் புரோகிராம் செய்யக்கூடியதா என்பது உட்பட 5 சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி பிற்பகலில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளித்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது ஒருமுறை மட்டுமே புரோகிராம் செய்யக்கூடியது என்றும், வாக்கு எந்திரம் விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டில் தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர் பொருத்தப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தனர். வாக்கு எந்திரத்தில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலரில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்றும் அவர்கள் விளக்கமளித்தனர். அப்போது ஒருமுறை மட்டும் புரோகிராம் செய்யப்படும் சிப் வாக்கு இயந்திரத்தில் பொருத்தப்படுவதே சந்தேகத்திற்கு காரணம் என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவித்தார். மைக்ரோ கண்ட்ரோலரில் உள்ள ஃபிளாஷ் மெமரியை மீண்டும் புரோகிராம் செய்ய முடியாது என்பது தவறானது என்றும், மீண்டும் புரோகிராம் செய்ய முடியும் என கணினி நிபுணர்கள் கூறுவதாகவும் பிரசாந்த் பூஷன் தெரிவித்தார். ஆனால் இதுவரை எந்த தேர்தலிலும் இவிஎம் விவிபேட்டில் பதிவாகும் வாக்குகளில் வித்தியாசம் இருப்பதாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறிய நீதிபதிகள் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்று கூறினர். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் தேர்தலை கட்டுப்படுத்த முடியுமா, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி செயல்படும் அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் அளிக்கும் தொழில்நுட்ப அடிப்படையிலான தகவல்களை ஏற்கத்தான் வேண்டும் என்றனர். வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.